அரே கேன் பி டிஃபைன்ட் அஸ் த கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டைப் ஆஃப் டேட்டா. சேம் டைப் ஆஃப் டேட்டாவை எடுத்து நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்றோம்னா தட் இஸ் கால்ட் அரே. இப்போ எக்ஸாம்பிள், நான் ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுக்கணும்னா ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ அசைன் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியும். பட் எனக்கு வந்து சம் செட் ஆஃப் இன்டீஜர் வேல்யூஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ற கான்செப்ட் தான் அரேஸ். ஸோ அந்த அரேஸ்ல இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து எப்படி ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த இண்டெக்ஸ் நம்பரை வச்சுதான் ஒரு அரேல இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம ரெஃபர் பண்ண முடியும். இந்த இண்டெக்ஸ் நம்பர் ஆல்வேஸ் பிகின்ஸ் வித் ஜீரோ, ஜீரோல தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள், நான் செட் ஆஃப் இண்டீஜர் வேல்யூஸ் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஒரு அரே, ஒரு அரையோட ரெப்ரஸன்டேஷன் இப்படி தான் இருக்கும். இந்த அரையோட இண்டெக்ஸ் நம்பர் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வித் 0, 1, 2, 3, 4, 5 இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இந்த அரையில வந்து 0 ல இருந்து 5 வரைக்கும் இருக்கிறதுனால அந்த அரையோட சைஸ் பாத்தீங்கன்னா 6. ஸோ 6 எலமெண்ட்ஸ் இந்த அரையில ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் அந்த 6 எலமெண்ட்ஸுமே ஒரே டைப் ஆஃப் டேட்டாவா தான் இருக்கும். நான் இண்டீஜர்னு எடுத்திருக்கேன், அப்ப இது வந்து இண்டீஜர் அரே. இந்த மாதிரி நம்ம ஃப்ளோட்டிங்னா ஃப்ளோட்டிங் அரே, கேரக்டர் அரே, இப்படி சிமிலர் கைண்ட் ஆஃப் டேட்டாவை கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதான் அரேங்கிற கான்செப்ட். ஸோ இதுதான் ஒரு அரையை டிக்ளேர் பண்றதுக்குள்ள சின்டாக்ஸ். அப்போ டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு அந்த அரேக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு தென் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள அந்த அரையோட சைஸ் மென்ஷன் பண்ணிட்டு செமிகோலன் கொடுத்து முடிக்கணும். இதுதான் சின்டாக்ஸ். ஸோ இதில் டேட்டா டைப்ங்கிறது அந்த அரே வேரியபிளோட டைப், என்ன டைப் ஆஃப் டேட்டா நம்ம அந்த அரையில ஸ்டோர் பண்ண போறோம். தென் அரே நேம்ங்கிறது நேம் ஆஃப் த அரே வேரியபிள். எதுக்குமே நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நேம் வந்து கொடுக்கணும். தென் அரே சைஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த அரே, அந்த பர்டிகுலர் அரேல எத்தனை எலமெண்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம், அதுதான் அரே சைஸ். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் என்ன கொடுத்துருக்கேன், இன்ட் மார்க் பிராக்கெட்ல 100 கொடுத்துருக்கேன். அப்ப டேட்டா டைப்ல நான் இன்ட்னு கொடுத்துருக்கேன்னா இப்ப நான் கொடுத்துருக்கிற அரே வந்து இண்டிஜர் அரே. தென் அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும், நான் மார்க் அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்கேன். தென் ஸ்கொயர் பிராக்கெட்ல சைஸ் வந்து 100 கொடுத்துருக்கேன். அப்ப இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் மார்க் அப்படிங்கிறது ஒரு அரே, அதுல 100 வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம், டைப் வந்து இண்டிஜர். ஸோ ஈச் வேல்யூ கேன் பி ஆக்சஸ்ட் ஆஸ், அதாவது நான் இப்போ 100 வேல்யூஸ் அதில் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 100 வேல்யூஸையும் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னா அந்த இண்டெக்ஸ் நம்பரை பொறுத்து. ஸோ இண்டெக்ஸ் நம்பர் எப்போவுமே 0 தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ மார்க் ஆஃப் 0 அது ஃபர்ஸ்ட் வேல்யூ, மார்க் ஆஃப் 1 அது செகண்ட் வேல்யூ. ஸோ அப்போ நான் சைஸ் 100 கொடுத்துருக்கிறதுனால இண்டெக்ஸ் நம்பர் 0 99 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பர்டிகுலர் அந்த இண்டெக்ஸ் நம்பரை பொறுத்து ஒவ்வொரு வேல்யூவையும் நம்ம அரையிலிருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்.